Hi friends, welcome, welcome to Kannagi's Kitchen. இன்னைக்கு நம்ம கண்ணகிஸ் கிச்சனில் பினங் ஃபேமஸ் பசும்போர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பசும்போர்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான பல ஐட்டங்கள் இருக்கும். இது மேலே வந்து அந்த குரோப்போ வச்சு குவா ஊற்றி சாப்பிட்றது தான் பசும்போர். இது தவிர நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஃபிஷ்பால், ஃபிஷ்கேக், பொரிச்ச ஊடா, அந்த மாதிரி பலவிதமான நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் இதில் தவ் எடுத்துருக்கிறேன். தவ் வந்து பொரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். கியூகம்பர் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது தண்ணி ஊட்டாங்கிழங்கு சிங்குவாங்குவாங்க, அதையும் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். முட்டையை அவிச்சிட்டு பொரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை அவிச்சிட்டு பொரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை ஏன் பொரிச்சிட்டேன்னு சொன்னாக்கா, உருளைக்கிழங்குல இயற்கையாகவே வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தாக்கா, நான் ஏற்கனவே வந்து என்னோடய வீடியோவில் 3 types ஆஃப் போண்டான்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து நெத்திலி போண்டாவும் தேங்காய்ப்பூ போண்டாவும் செஞ்சுருப்பேன். இதுதான் அந்த போண்டா, இது வந்து தேங்காய்ப்பூ போண்டா, இது நெத்திலி போண்டா. இந்த போண்டா மேலே வந்து நான் பெரிய இறாலை ஊடான வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திருக்கேன். மேலும் ஒன்று, அந்த பசும்பொருக்கு வந்து இந்த மாதிரி குரோப்போ போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த குரோப்போ. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 cup அரிசி மாவு, 1 tablespoon கோதுமாவு, கொஞ்சமாக உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை தான், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லித்தூள், 1/2 cup தண்ணீர், 1 முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆக்கிடுவேன்னா குரோப்போவுக்கான பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்ல இருக்கணும். இப்போ இதை வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடானோடனே இப்படி ஊற்றணும். சட்டி ஓரமாக இப்படி ஊற்றணும். ஊற்றி சூடான எண்ணெயை மேலே ஊற்ற வேண்டிதான். நம்ம அதை ஊற்றிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக சட்டியில் வெளியாயிரும். இந்த மாதிரி இதை அழகாக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துட வேண்டிதான். பசும்போர் குவார் தயார் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி நான் 25-30 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தூள் நீக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, 1/6 பல் பூண்டு, 1 தக்காளி. இது காய்ந்த இறால். அப்படி இந்த காய்ந்த இறால் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் சின்ன குனி கூட எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு வந்து காய்ந்த இறாலும் வேணாம், சின்ன குனியும் வேணாம். நான் வந்து சைவமாக செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா இதை அந்த குவால போடுறதுனாலும் பரவாயில்ல. இது வந்து நான் 1/2 cup எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். 1 cup ஃபைன் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வெள்ளை சீனி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிட வேண்டிதான். அந்த குவாவுக்கு வந்து ரொம்ப ருசி சேர்க்கறதே வந்து இந்த நிலக்கடலை தான். முதல் நாளே அது எண்ணெய் இல்லாமல் வறுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டாக்கா வேலை சுலபமாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து 1/2 cup எடுத்திருக்கேன். இந்த குவாவுக்கு வந்து நல்லா ஸ்வீட் கொடுக்கறது வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரை வெள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்கை நல்லா இந்த மாதிரியான சிவப்பு நிறத்தில் எடுத்துக்கணும். இந்த கிழங்கு வந்து 1/2 கிலோ இருக்குது, 500 கிராமில் இருக்குது. இந்த கிழங்கை சின்ன சின்னதாக வெட்டி அவிச்சிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து அந்த குவால சேர்க்க போகிறேன். 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் நான் ஊற்ற போகிறதில்ல, அந்த குவாவுக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 டீஸ்பூன் தான் நான் இதை ஊற்ற போகிறேன். அளவுக்கு அதிகமாக அந்த புளி கரைச்சல் ஊற்றிட்டாலும் அந்த ருசி வந்து ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புளி கரைச்சலை நான் ஊற்ற போகிறேன். தாளிக்கிறதுக்கு 2 லெமன் கிராஸ், தேவையான அளவு உப்பு, இறுதியாக எள்ளு, வெள்ளை எள்ளு. இதை வந்து எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அந்த குவாவெல்லாம் செஞ்சு முடித்து கடைசியாக வந்து இதை கொஞ்சம் பொடி பண்ணி அதில் போட்டாக்கா நல்ல மணம் கொடுக்கும். நம்மளோட அந்த குவா வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த பசும்போருக்கான குவா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம்.
ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த காய்ஞ்ச மிளகாய கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கிக்க வேண்டியதான். வெங்காயம், இஞ்சி பூண்டு, இதோட சேர்த்து தக்காளியும் காய்ந்த இறால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சிராய் இந்த லெமன் கிராஸ் கொஞ்சம் கரைஞ்சிடும். இந்த மொதல் அரைச்சத இது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகணும். இப்போ வந்து குவா நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் வந்துருச்சு, அந்த பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, ப்ரவுன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைச்சல். இந்த புளிக்கரைச்சல் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ரொம்ப அளவுக்கு அதிகமும் போட்டுடக்கூடாது. இந்த டேஸ்ட் பண்ணிக்கங்க அடிக்கடி. அரைச்ச அந்த கிரவுண்ட் நட்ஸ், எனக்கு வந்து உப்பு பத்தலை அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். அதே போல தான் புளி கரைச்சலும் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த குவாவை வந்து வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த உரைப்பு, அந்த இனிப்பு, அந்த புளிப்பு எல்லாமே வந்து ஈக்குவலாக கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா போட்ட பொருள்லாம் போதும். அப்படி பத்தலைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ப்ரவுன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த அரைச்ச எள்ளை மேலே போட்டுறேன். நம்மளோட பாசம்பூர் பூவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.